சித்தர் பூமி. இப்போ ஒரு மனிதன் வந்து நோய் இல்லாமல் இருக்கணும், இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, சின்ன வயசுலேருந்து நீங்கள் நிறைய டேப்லெட் அந்த மாதிரி போட்டு கஷ்டப்பட்டுருங்க, பட் 12 வருஷம் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறப்போ அதை விட ஷார்ட் ஃபார்மாக ஒன்று இருந்தோன்னா சரி கற்றுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவீங்க? 9 மணிக்கு படுக்கணும் அப்படின்னாக்க உங்கள் உடம்புல நோய் ஏற்படுவதற்கான 99% காரணிகள் இல்லாமல் போயிடும். 9 மணிக்கு நீங்கள் தூங்கவே வேண்டாம், 9 மணிக்கு படுத்துதுங்க. உங்கள் செல்லை பார்க்காதீங்க, புத்தகம் படிக்காதீங்க, டிவி படுக்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, சும்மா லைட்டாக பண்ணிட்டு படுத்துதுங்க. உங்கள் அம்மா கூட பேசுங்க, உங்கள் அப்பா கூட பேசுங்க, உங்கள் மனைவி கூட பேசுங்க, பக்கத்து வீட்டுக்காரோட பேசுங்க, உங்கள் ரூம்மேட்டு கூட பேசிக்கிட்டு இருங்க, படுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருங்க. எப்போ தூக்கம் வருதோ தூங்கிக்கலாம், ஆனால் 9 மணிக்கு படுக்கணும். இதுதான் முதல் விதி. இப்படி படுக்கலைன்னா உடல் வெப்பமாகும், வயிறும் வெப்பமாகும். அப்படி வெப்பமாச்சுன்னா ஜீரணம் ஒழுங்காக நடக்காது. ஜீரணம் ஒழுங்காக நடக்கலைனாக்க அதுலேருந்து பிரியக்கூடிய ரத்தம் நல்லா இருக்காது. அப்போ நல்லா இல்லாத ரத்தத்தை வச்சுக்கிட்டு திசுக்கள் உருவாகும், அந்த திசுக்களை கொண்டு உடல் உறுப்புகள் இருக்குது. அப்போ அந்த உடல் உறுப்பு தரம் இல்லாமல் இருக்கும், நல்லா இருக்காது. அப்போ தான் உடலில் நோய் ஏற்படுறது, பலகீனம் ஏற்படுறது. இப்போ இது நல்லா இருக்கணும்னா முதல்ல தூங்கிடணும். பசிச்சு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது விதி, பசிக்காமல் சாப்பிடாதீங்கிறது. நீங்கள் தூங்கலைன்னா உங்களுக்கு பசிக்காது, வயிறு காந்தும், வயிறு எரியும். நீங்கள் என்ன சிட்டியை வச்சுட்டு என்னென்ன ஊற்றாம போட்டிங்கன்னா ஒரு வாடை வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நீங்கள் தூங்கலைனாக்க உங்கள் வயிற்றுக்குள்ள அதுதான் நடக்கும். அப்போ முதல்ல தூங்கணும், வயிறு குளிர்ச்சியாக இருக்கணும், போட்ட பொருள் கிரகிக்கணும், உடம்பு உறிஞ்சி எடுக்கணும், அதுக்கு அந்த குளிர்ச்சி வேணும். அப்போ ரெண்டாவதாக பசிச்சு சாப்பிட்றது, முதல்ல தூங்குறது ரெண்டாவது பசிச்சு. இந்த தண்ணியை பற்றி எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, நான் 6 லிட்டர் தண்ணி குடிக்கிறதா, 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறதான்னு. இந்த லிட்டர் கணக்கே வச்சுக்கக்கூடாது. உங்களுக்கு எப்போ தாகம் இருக்கோ அப்போது அந்த தாகம் தீர்றதுக்காக நீங்கள் தண்ணி குடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அளவுக்கு இங்கே வேலையே இல்லை. இந்த 3 விதிகள் ஃபிசிக்கலாக நம்ம செய்கிறதுக்கானது போதும். இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எல்லோரும். அப்போ களைப்பு ஏற்படுது. அப்போ அந்த களைப்புக்காக ஒரு 10 நிமிஷம் படுத்துக்க மாட்டேங்கிறோம், 10 நிமிஷம் கண்ண முடியும் அப்படி சேரில் சாஞ்சிக்க மாட்டேங்கிறோம், எந்திரிச்சுங்கிட்ட போய் சிகரெட் குடிக்கிறோம், இல்லை டீ குடிக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம். அந்த நேரத்தை கொஞ்சம் நேரம் ஓய்வு கொடுக்கணும், ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ, ஆஃபீஸில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்க நீங்கள் அடுத்து வேலை செய்கிறதுக்கு முழு ஆற்றல் தானாகவே உடலுக்குள்ளேயே பெருகும். ஒரு ஸ்டிமுலேட்டர் மாதிரி தான் இருக்குது, எனர்ஜி இருக்குது, அதை எடுத்து கொடுக்குறாலும் டயர்டாகிட்டார். ஓகே, அதை எடுத்து கொடுக்குறாளுக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா திரும்ப எடுத்து திருப்பி எடுத்து கொடுப்பாரு ஃப்ரெஷ்ஷாக. அப்போ ரெஸ்ட்டு தான் ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட்டு வேணும். அப்போ நீங்கள் எப்போல்லாம் களைச்சி போகிறீங்களோ அப்போ 10-15 நிமிடம் ஓய்வு கொடுத்து பழகணும். இது 4 ஃபிசிக்கலாக முடிஞ்சு இல்லையா, இந்த மனம் இருக்குல்ல, இந்த மனம் எப்போதும் பக்கத்தில் இருக்கிறத பார்த்து ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அவர் நல்லா இருக்கிறாரு, அவரோட நான் பெருசாக இருக்கேன், நான் சின்னதாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஒப்பிடு இருந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு இருக்கிறத பார்த்து பொறாமல் இருக்குது, கோபம் இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கலை, வெறுப்பு இருக்குது. இது எல்லாமே இயற்கையினுடைய விதி. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படிங்கிறார் வள்ளுவர். உங்களுக்கு சினம் இருக்குன்னா அது உங்களை தான் கொள்ளும். எதுக்கு இருக்கால கொள்ளுமா இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். சினம்னாக்க கோபம், கோபம் தான் உடம்பு ரத்தம் கொதிக்குது, எது கொதிக்குதோ அது வற்றி போகும், சுண்டி போகும் அப்படிங்கிறது இயல்பு. ஆட்டுறத்தை வாங்கிட்டு நீங்கள் அடுப்பில் ஏற்றி சூடு பண்ண சூடு பண்ண தானே அதில் இருக்க தண்ணி வெளியே போய் அது சுண்டி அப்புறமா பீட்ரூட் மாதிரி வருது. அப்போ நாமளும் உடலுக்குள்ளே உயிரோடு இருக்கும்போது கொதித்து கோவப்பட்டோம்னாக்க ரத்தத்தில் இருக்க தண்ணி ஆவியாகி வேர்வையாக மாறி குறைஞ்சி ரத்தம் சுண்டி போகும். ரத்தம் சுண்டி போச்சுனாக்க எல்லாருக்கும் புரியும், ரத்தம் சுண்டி போனால் என்ன நடக்கும், உடம்புல ஒன்றுமே இருக்குது, எதுலேயுமே ஆரோக்கியம் இருக்க முடியாது. ரத்தம் சுண்டி போனோம்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஒன்றும் முடியாதால ரத்தம் சுண்டி போனோம்னு கோவம் வந்துருச்சுன்னா அது நடக்கும். அப்போ இது மாதிரி இயற்கையினுடைய விதியாக இருக்கிற மனநிலையில் ஒருத்தன் எப்படி இருக்கணுங்கிறத வள்ளுவர் சொல்கிறாரு, அவை சொல்கிறாங்க, எல்லா இலக்கியமும் சங்க இலக்கியம் எல்லாம் சொல்லியிருக்குது. தமிழ் பேச எழுத தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் இலக்கியத்தை படிக்கணும். அது இல்லாமல் முற்றான ஆரோக்கியத்துக்கான வாய்ப்பு இல்லை, நோய் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் நோய் இல்லாமல் இருக்க முடியும், ஆனால் முற்றான ஆரோக்கியத்தை அடையிறேனா அப்படின்னாக்க அது இலக்கியம் தான் கை கொடுக்கும். ஔவையார் சொல்கிறாங்க, எல்லாருமே தான் சொல்கிறோம், பசி வந்தால் 10 பறந்து போகணும். அது ஔவை சொல்லுது. அந்த 10 என்ன அப்படின்னாக்க, மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை. 10வது என்னென்னா, தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல். 10 பசி வந்துட பறந்து போகுங்கிறார். இந்த 9ங்கிறது உங்களுக்கு நீங்கள் யார் என்ன அந்த குலம்லாம் பேசுது, இந்த 10வதுங்கிறது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல். தேன் ஒழுக ஒழுக பேசுகிற காதலர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க பேசினா கூட காதலை கேட்காதான் பசி வந்தா. பசிங்கிறது அந்த அளவில் இருந்து சாப்பிட்ணும். இது ஔவைக்கு பிரச்சனை. அது ஊர் ஊராக போனால்
ஒரு இடத்துல நிறைய சாப்பாடு கிடைக்காது, இருந்து சாப்பிட முடியாது, கிடைச்சா சாப்பிடணும் கிடைக்கலாம் அப்படி நடக்க வேண்டியிருக்கும். அந்த அனுபவத்துலேருந்து இன்னொரு பாட்டையும் சொல்கிறாங்க, அந்த அனுபவத்துலேருந்து இதை சொல்கிறாங்க. அப்போ நாம் பசிச்சு சாப்பிடணும், அந்த பசியினுடைய அளவு என்னங்கிறது அவையோட பாட்டை வச்சுக்கிட்டு நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும். பசிங்கிறது எதுங்கிறத இதை வச்சு நம்ம இதை வச்சு தான் நிர்ணயிக்கணும். எனக்கும் பசிச்சு தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. வயிற்றில் எரிஞ்சாலும் சாப்பிட்றாங்க, வயிற்றில் காந்தினாலும் சாப்பிட்றாங்க, ஒரு மாதிரியாக கடம்புறான்னு சத்தம் வந்தாலும் பசின்னு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பசி இல்லை. இந்த ஔவையார் சொன்ன பத்தம் நடந்துருமான்னு கொஞ்சம் கணிச்சிக்கணும். இது நடந்துடும் அப்படின்னாக்க நீங்கள் சாப்பிட்லாம், அதான் பசி. இந்த எதை சாப்பிட்லான்னு கேட்குறாங்க. நான் எதை சாப்பிட்றது, எதை சாப்பிடக்கூடாது, எது நல்ல உணவு, எது கெட்ட உணவுன்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமானதை சுத்தமாக மண்டையிலேருந்து கழுவி எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 30 வருஷமாக அது இருக்காதுன்னு நினைக்கிறேன், 30 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கலாம். மண்டையிலேருந்து அதை கழுவியே எடுத்துட்டாங்க. அப்படி ஒரு எண்ணமோ அப்படி ஒரு பேச்சோ எங்கேயுமே இல்லை, அந்த பேச்சே எடுத்துட்டாங்க. உணவு வந்து 2 வகையாக பிரிக்கணும். ஒன்று வந்து நமக்கு வேண்டியதை நாம் விளைவிச்சு சாப்பிட்றது, ரெண்டாவது விளைஞ்சதை நம்ம உணவாக மாற்றிக்கிறது. இதில் ஆரோக்கியமான பகுதி விளைஞ்சதை நமக்கு வேண்டியதாக மாற்றிக்கிறது தான். இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா உணவும் நம்ம விளைவிச்சு சாப்பிட்றது தான். காட்டுத்தனமாக வளர்ந்ததை நமக்கு உணவாக மாற்றணும் இல்லையா, அது இல்லாமல் போயிடுச்சு. இந்த சித்த மருத்துவம் வேறு, மூலிகை மருத்துவம் வேறு, ரெண்டையும் ஒன்றாக்கிட்டாங்க. இருக்கிற இலதலைகள் மற்ற மூலிகையில் வச்சுக்கிட்டு மருத்துவம் பண்ணாங்கன்னா மூலிகை மருத்துவம். சித்த மருத்துவம் அப்படின்னாக்க சித்தம்னா புத்தி, சித்தம் கெட்டால் பித்தம், பித்து பிடிச்சி போச்சுமா, சித்தம் அந்த மூளை கெட்டு போச்சுனாக்கா பித்து, அந்த பித்து தெளிஞ்சு சித்தம் கூடுதலாச்சுனாக்கா அது சித்த நிலை, தெளிவான நிலை. சித்தங்கிறது தெளிவோட உச்சம். அந்த தெளிவிலிருந்து ஒருத்தர் நீ குணமாகிடுவ போப்பான்னு சொன்னால் குணமா, அதுதான் சித்த மருத்துவம். இது ரெண்டும் ஒன்றும் இல்லை, குழப்பிக்கிறே விடாது. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம் தான், சித்த மருத்துவம் இல்லை. அந்த மூலிகை மருத்துவர்கள் எதை அடையாளமாக பார்ப்பாங்கன்னா, ஒரு மருத்துவரை நீங்கள் நாங்கள் கூப்பிட முடியும் சுனாமி வேலையில் இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கூப்பிடுவார் ஊருக்கு, வெவ்வேறு ஊர்களிலிருந்து சித்த மருத்துவர்கள் ஊருக்கு வர வைப்பார். வர வச்சுட்டு அவருக்கு யாரெல்லாம் தெரியுமோ எல்லாரும் தகவல் சொல்லுவார், நோய் உள்ளாரெல்லாம் வாங்கினு எல்லாம் வந்து 1 மாதம் 48 நாளைக்கு மருந்து வாங்கிட்டு போவாங்க. பல பேர் திரும்பி வரமாட்டாங்க, அதோடு சரியாகி போயிடுவாங்க. பல பேர் திரும்பி 2வது மருந்து வாங்குறதுக்கு வருவாங்க. அப்படி மருத்துவர்களையே தேர்ந்தெடுத்து கூப்பிடுவார். அந்த மருத்துவர்களை நீங்கள் வாங்க எங்கள் ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டாக்க, இல்லை அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்கள் ஊருக்கு வரணுமேனு வந்து போவாங்க. அப்படி வந்துட்டு இந்த குடியிருப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளாரையாக நடப்பாங்க. நடக்கும்போது இப்படி வேலையை பார்ப்பாங்க, தரையை பார்ப்பாங்க, அப்படி பார்த்துட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க. வேலியில் என்ன கிடக்குது, அதில் மூலிகை இருக்குதா, தரையில் என்ன கிடக்கு, இது மூலிகை சார்ந்தது இருக்குதா, அப்படின்னு நோட்டம் விட்டுக்கிட்டே நடப்பாங்க. என்ன அளவுன்னா, உங்கள் நெஞ்சில் சளி வந்துருச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு வாசலில் உங்களுக்கான மருந்து, அது வந்து சித்தரத்தையாக இருக்கலாம், தூதுவேலையாக இருக்கலாம், முசுமுசுக்கையாக இருக்கலாம், வெறும் முருங்கை கூட காஞ்சி போனது தெளித்து வரலாம், இப்படி உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை தீர்க்கக்கூடிய மருந்து உங்கள் நுரையீரலுக்குள்ள சளி ஒரு பொட்டு உருவாச்சு பாருங்கள், அப்போயே அங்கே தானாக முளைக்க ஆரம்பிக்குது. நீங்கள் விதை போடலை, நீங்கள் இங்கே வெளியில் வந்த மூலிகைக்கு விதை போடலை, அது மாதிரி உங்கள் நோய்க்கும் விதை போடலை. இது எப்போ உருவாகுதோ அதே நேரம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உருவாகுது. உங்கள் வீட்டு வேலையில் உங்கள் எல்லைக்குள்ளார, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லைக்குள்ளார, உங்களுக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற வளர்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த நோய்க்கான மருந்து அங்கே உருவாகிருக்குது. இதை கண்டுபிடிக்கிறது தான் அந்த மூலிகை மருத்துவரோட வேலை. அதை வந்து பார்த்துட்டு போயிட்டாருனாக்க அதே ஊரில் மருந்து எடுப்பார், அதே ஊரில் மருந்து எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டில் போய் அதை செஞ்சு திரும்ப கொண்டாந்து வச்சுட்டு இங்கே உட்காந்துருப்பார். இந்த ஊரில் இந்த நோய் தான் கூட இருக்குங்கார், எந்த மனுஷன்ட்டையும் பேசவே மாட்டார். ஊரில் இருக்கிற செடிகளை பார்த்துட்டு இந்த ஊரில் இந்த நோய் தான் கூட இருக்குது, இந்த வீட்டில் கர்ப்பப்பையில் பிரச்சனை உள்ள ரத்தப்போக்கு போகாத இல்லை ரத்தம் நிற்காத போகிற ஒரு அம்மா அந்த வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அங்கே வளர்க்குற மூலிகை அந்த சாடியை வச்சு இந்த வீட்டுக்குள்ளே எந்த நோயாளி இருக்காங்கிறத அங்கே இருக்கிற மூலிகை காட்டி கொடுக்கும். அப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க, அதை எடுத்து மருந்து கொண்டு வந்து பண்ணி வச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் மூலிகை மருத்துவனுடைய அடிப்படை தத்துவம். இதை யார் செய்கிறாங்களோ அவங்க மூலிகை மருத்துவர் இதை வச்சு செஞ்சாங்கனாக்க இருக்கிற நோயை குணப்படுத்த முடியும். தேடிப்போன மூலிகை காலில் பட்டதுங்கிற, நீங்கள் தேடிக்கிட்டு எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் படியிறங்கி வரையிலும் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்தலைனாக்க தான் உங்கள் குற்றம். கண்டிப்பாக இதை எப்படி எதுக்கு பயன்படுத்திக்கிறதுங்கிறது தான் அறிவு. இந்த அறிவு வழங்கப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க, ஆனால் புறக்கணிக்கப்பட்ட பகுதியில் இருக்கிறாங்க. அவங்கள தேர்ந்தெடுத்து அதை பரவலாக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, உணவு சொல்லிவிட்டு உணவில் வந்து விளைவிக்கப்படாத பகுதி இருக்கு. மனுஷன் என்ன நினைக்கிறோம், நம்ம விளைவிக்கவே இல்லை, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விதையை காசு கொடுத்து இவ்வளோ ஆள் வச்சு களை எடுத்து எல்லாம் பண்ணி வெண்டிக்காய் அலைய வச்சுருக்கிறோம், வெண்டிக்காயை விட்டுட்டு இன்றைக்கி போய் மொசுமுசுக்கே சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே செய்யலைனாலும் அது உங்களுக்காக வளர்ந்துருக்குற செடி, அதை நீங்கள் சாப்பிட்ணும்.
இப்படி காட்டுத்தனமாக எதெல்லாம் வளர்ந்துருக்குதோ அதெல்லாம் உடலில் பற்றாக்குறை ஏற்பட்டுருக்குது, உங்கள் உடம்புல பற்றாக்குறை இருக்குது, உங்கள் உடம்புல நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை நோய் வந்திருக்குது அப்படின்னாக்க அது தீர்க்கக்கூடிய மூலிகை நம்ம வீட்டை சுற்றி நமக்கு வந்துடுது. இதை எடுத்து பயன்படுத்தணும் முதல்ல, காரணமே தெரிய வேண்டாம். அது எதுக்கு சமைக்கிறதான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்து சமைச்சு சாப்பிட்டீங்கனாக்க தானாக போயிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் விட காட்டுத்தனமாக வந்துருக்குது. உங்கள் உடம்பு காட்டுத்தனமாக இருக்கணும்னா நீங்கள் காட்டுத்தனமாக சாப்பிடணும். காட்டுத்தனமாகும் போதே எல்லாம் காட்டுற மாதிரி யோசிக்கிறாங்க. அதை தண்ணி இல்லைனாலும் வரும், அதிக மழை இருந்தாலும் அங்கே இருக்கும், பனி பெஞ்சாலும் அங்கே இருக்கும், எல்லாத்தையும் தாங்கி வளரும் தாவரமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி தாவரங்கள் நம்ம உடம்புல சேரும்போது தான் இந்த உடம்பு பனியவும் தாங்கும், வெயிலையும் தாங்கும், மழையவும் தாங்கும். அப்படியான தாவரங்கள் நம்ம உணவில் சேர்ந்தது முற்றாக இல்லாமல் போயிடுச்சு. இப்படியான உணவுகளை நம்ம முக்கியமாக நம்ம உடம்புல சேர்க்கணும். இது ஒன்று. ரெண்டாவது பார்ட்டு தான் நம்ம விளைய வச்சு சாப்பிட்றது. விளைய வச்சு சாப்பிட்றதுல எதை சாப்பிட்ணுலாம் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை சாப்பிட்ணும். சக்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிட்லாம், ஆனால் மாம்பழத்தை தொடக்கூடாதுன்னு மருத்துவர் சொல்கிறாரு. சாப்பிடலன்னா இங்கே ஏக்கம் வந்துடுது, நோயாளி உடம்புல ஏக்கம் வந்துடுது, அந்த ஏக்கம் நோய் முத்துறதுக்கு காரணமாகிடுது. சாப்பிட்டாருனாக்க ஏக்கம் தீர்ந்துடுது, உடலுக்கான தேவை தீர்ந்துடுது, அவர் அடுத்த நிலைக்கு முன்னேறாரு. என்ன சொல்லிடுறாங்க, மாம்பழம் சாப்பிட்டா மயக்கம் வரும். ஒரு 10 பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு மயக்கமாக கிடந்தா என்ன, சாயங்காலம் எழுந்திரிக்கலாம், நீங்கள் நினச்சதை சாப்பிட்டுக்கலாம் தானே. ஒரு நாள் லீவு போடுங்க, 10 பழத்தை உட்காந்து சாப்பிடுங்க, சாயங்காலம் வரைக்கும் மயங்கியே கிடங்க, சாயங்காலம் எழுந்திரிச்சு வேலையை பார்க்கலாம். உங்கள் ஏக்கம் தீர்ந்துருது, உடலுக்கான தேவை முடிஞ்சிருது, எப்படியோ சாப்பிடவே முடியாத அந்த மாம்பழத்தை அந்த வாழ்க்கையில் அப்படின்னு ஏங்கி போனீங்க, அந்த ஏக்கத்தை தீர்த்துக்கலாம் தானே. இப்போ இது மறுக்கப்படுது, இது இருக்கணும். உங்களுக்கு மாம்பழம் பிடிச்சிருந்தால் சாப்பிட்லாம், பலாப்பழத்தை சாப்பிட்ணும், வாழைப்பழத்தை சாப்பிட்ணும். இது தினசரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எந்த சீசனையும் சீசனில் வர எந்த உணவுகளையும் விடாமல் நீங்கள் தின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு நோய் அணுகா விதிகளுக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க. நோய் உங்களை அணுகவே முடியாது, உங்களை பார்த்தா தூரமாக தான் போகும். இவன் துஷ்டம், இவனுக்கு நமக்கு உறவு இல்லை, நோய்க்கும் அதுக்கும் நமக்கு உறவு இல்லைங்கிற அளவுக்கு அது நம்மளை பார்த்து விலகலை. நோய்க்கு நம்ம துஷ்டம் நான் மாறணும். இந்த உணவு இதான் அடிப்படை உணவில். இதுக்கு மேலே உணவை நம்ம குழப்பிக்கிறோம் அப்படின்னாக்க அறிவை தேடுறோம், இல்லை நோயை தேடுறோம். சித்தர் பூமி.